हाय फ्रेंड्स, वेलकम बैक। இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ் தான் பார்க்க போறோம். அதாவது பிரெக்னன்சி டைம்ல வந்துட்டு ஏன் கால் வீக்கமா இருக்கு, அந்த மாதிரி தான் இன்னைக்கு வீடியோ இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, பிரெக்னன்சி டைம்ல நம்ம கால் வந்து ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கும், அதனால வந்து காலில் வந்து நீர் கோர்த்துக்கிட்டு நம்மளுக்கு வீக்கமாக இருக்குது. ஓகே, இது எந்த மாதத்தில் நம்மளுக்கு கால் வீக்கம் ஆகும்னு பார்த்திங்கன்னா, ஆறு இல்லாட்டி ஏழாவது மாதத்தில் வந்து கால் வந்து வீக்கம் ஆகும். அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. அப்படி இல்லாட்டி நம்ம உடம்புல வேறு எதுவும் பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கு கால் வீக்கம் வந்து வரும். உடனே நம்ம டாக்டர்கிட்ட போய் என்னன்னு கேட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு கால் வீக்கம் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்மளுக்கு மாதம் வந்து கூட கூட நம்ம கர்ப்பப்பை வந்து விரிவடையும், அதனாலும் கூட நம்மளுக்கு கால் வீக்கம் வரலாம். ஓகே, அந்த கர்ப்பப்பையில் வந்து அந்த ரத்த ஓட்டம் வந்து அழுத்துறப்ப நம்மளுக்கு வந்து கால் வீக்கம் வருது. வேறு எதனால வருதுன்னா, காலில் இருக்கிற அந்த ரத்த ஓட்டம் வந்து நம்மளுக்கு இதயத்துக்கு செல்கிறப்ப தடைப்படுறப்ப, அந்த இதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்தம் தடைப்படுறப்ப இந்த கால் வீக்கம் நம்மளுக்கு வருது. ஓகே, சில நேரத்தில் வந்து நம்ம உடம்புல வந்து அந்த உப்பு சத்து அதிகமானாலும் இல்லாட்டினா சர்க்கரை அளவு அதிகமானாலும், நம்ம ரத்தத்தில் அதிகமானாலும் இந்த கால் வீக்கம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, கால் வலிக்கு என்ன தான் தீர்வு, கால் வீக்கத்துக்கு என்ன தான் தீர்வு, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னா, அதுக்குமே ரெமிடி இருக்குது. நம்ம வீட்டிலே இருக்கிறத வந்து ட்ரை பண்ணலாம். வாங்க அதையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஸ்லீப்பிங் வந்து அதிகமாகவே இருக்கணும். நல்லா தூங்கிட்டு நம்மளை நல்லா ரெஸ்ட்டாக இருந்தாவே இந்த கால் வீக்கம் குறையும். அப்புறம் முக்கியமானது பார்த்திங்கன்னா, நம்ம காலணிகள், நம்ம போடுற செப்பல் வந்து நல்லா அழுத்தம் கொடுக்காமல் நல்லா சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. அப்போ கூட கால் வந்து இந்த மாதிரி நேரத்தில் வீங்கும். அதையும் நீங்கள் மாற்றிக்கோங்க. கண்டினியூஸாக நீங்கள் மூச்சு பயிற்சி, வாக்கிங்கு, இந்த மாதிரி உடற்பயிற்சி நிறையா செஞ்சாலே இந்த கால் வீக்கம் வந்து குறையும். நம்மளால் செய்கிற முடிகிற அளவுக்கு உடற்பயிற்சி ஏதாச்சும் நல்லா செய்யணும். மூச்சு பயிற்சி இந்த மாதிரி நிறையா செஞ்சால் ஓகே ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம 6 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நம்ம தண்ணி நிறையா குடித்தாவே நல்லாயிருக்கும். அப்புறம் வெந்நீரில் வந்து கொஞ்சம் கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டுட்டு நம்ம பாதம் வந்து நம்ம நல்லா மூழ்கிற வரைக்கும் ஒரு பேஷன் மாதிரி எடுத்துட்டு அதில் நம்ம காலை வந்து நல்லா ஊற வைக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு வீக்கம் வந்து குறையும். நல்லா கொஞ்சம் மெதமாக காலை அதில் வச்சு கொஞ்சம் 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணோம்னா கால் வீக்கம் வந்து குறையும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம சமணங்கால் போட்டு உட்காரக்கூடாது. ஏன்னா ரத்த ஓட்டம் வந்து தடைப்பட்டு இன்னும் கொஞ்சம் கால் வந்து வீங்கும். எப்பயுமே காலை நல்லா நீட்டி உட்காரணும், அப்போ தான் ஃப்ரீயாகவும் இருக்கும், அந்த கால் வீக்கம் குறையும். ஓகே, இன்னைக்கு கால் வீக்கத்தை பற்றி, கர்ப்பிணி பெண்கள் கால் வீக்கம் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். நாளைக்கு வேறு நியூஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.